ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாமியக்கூர் நமக்கு வேலை என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்க போகும் நாமியக்கம் நமக்கு ரொம்ப வெகு வெகுப்பாக போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து மாயன் வந்து மேலே உக்காந்து ஊஞ்சலில் உக்காந்துட்டு காயத்ரிட்டையும் கத்திகிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கால் வகுத்து மகா வந்து கால் பண்ணுறாங்க மாயனுக்கு மாயா உன்னை உடனே நான் பார்த்தாகணும் நீ வா கிளம்பி வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்காங்க மாயன் இல்லை வீட்டுக்கு வேணாம் நாம் வந்து எங்கேயும் சந்திப்பம் இல்லை வெளியே பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாயன் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மக ஆட்டோல வந்து கீழே இறங்குவாங்க இறங்கிட்டு மாயனை பார்த்ததும் ரொம்பவே அழுந்துட்டு கட்டி பிடிச்சிடுவாங்க பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க பயங்கரமா அழுந்துட்டு கேட்கும்போது மகா மகா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க மாயன் என்ன மகா ஏன் இப்படி அழக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ எதுக்கு என்ன எதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த டிவோர்ஸ் இது டிவோர்ஸ் பேப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கேட்பாங்க நீ ஃபர்ஸ்ட் தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயன் சொல்லுவாங்க நான் போட்டு கொடுத்தனா என்ன பண்றதுன்னு தெரியாம நான் போட்டேன் நீ வந்து மாமா வந்து போட மாட்ட மாமா நான் வந்து மகா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பே கிழிச்சு போட்டுட்டு என்ன என்னை கூட்டிகிட்டு போயிருந்துருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை மகா மாமாக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயன் சொல்லுவாங்க அப்போ வந்து மகா வந்து ஏன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணும்போது அந்த மாமா தெரியலையே உனக்கு கண்ணுக்கு இப்போ தான் மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க போடா போ என் கண்ணு முன்னாடி நிற்காதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க இன்னும் பத்து மாதத்துக்கு என்னை என்னை என் தான் இருக்கணும் என்னை விட்டு பிழையவே கூடாது நீ என்னென்னலாம் பண்ணுறையோ அதெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுற எங்கெங்கெல்லாம் போக என்னென்னலாம் சாப்பிட்ற என்ன ட்ரெஸ் போட்டிருக்க எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து நீ வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படாத மகா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க அது என்ன பத்து மாதத்துக்கு நான் ஆயிஸ் ஃபுல்லாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சமாதானப்படுத்துவாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா காயத்ரி வந்து காயத்ரி அவங்க அம்மா கிட்ட போய் பேசுவாங்க என்னென்னா நீ எதுக்கு இங்கே வகந்த என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லியிருக்கில்ல போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியாக சொல்லுவாங்க காயத்ரி வந்து இல்லைம்மா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன சொல் என்கிட்ட நீ பேசாதன்னு சொன்னால் கேட்க மாட்டியா கிளம்பு நீ தான் மனசுக்கு பிடிச்சவொன்னா கட்டிக்கிட்ட இப்போ நல்லா இருக்குது போ கிளம்பு நாங்கள் எப்படி இருந்தோம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுவாங்க நாச்சியார் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு காயத்ரி வந்து நாச்சியாக மாட்டேன் பேசிகிட்டு இருப்பாங்க உன்னோட சமதுக்காக நான் ஆய்ஸ்ஃபுல்லாக காத்துக்கிட்டு இருப்போம்மா ஆனால் மகா அண்ணி வந்து நம்மள நம்மளோட கஷ்டத்தில் வந்து எவ்வளவோ கூட இருந்திருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அண்ணனுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கறப்ப நாம தான் அதை தீர்த்து வைக்கணும் ப்ளீஸ் அம்மா நீங்கள் போய் வெளியே அவங்க வந்து சண்டை போட்டுருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க வந்து ரொம்பவே நல்ல தம்பதிகள் அதாவது பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் போய் மகா அண்ணிட்ட பேசுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுவாங்க என்கிட்ட நீங்கள் பேசலனாலும் பகவாயில்ல நான் வந்து உங்களுக்காக ஆயுஸ் ஃபுல்லாக நான் காத்துட்டு இருப்பேன் நான் வந்து வேகான கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களோட சம்மதுக்காகத்துக்காக நான் எப்போ வேணாலும் வெயிட் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் பேசிப்பேன் ஆனால் இவங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல அண்ணனுக்காக எனக்காக ப்ளீஸ் போய் மகா நீட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாச்சியகம்மா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போவாங்க பார்த்ததும் மகா பார்த்ததும் மகா வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க கட்டி பிடிச்சது உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க இவங்க ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் மாயன் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுனே தேவையில்லாத்த அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ட இருப்பாங்க நான் ஒவ்வொரு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோட இன்னைக்கு இப்போ முடிக்கக்காங்க